ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி இறால் கிரேவி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சி கப்பில் முந்திரி பருப்பு, கொத்தமல்லி புதினாலாம் அலசி வச்சுருந்தேன். நல்லா மண் போக அலசிட்டு போடுங்க. புதினா, பச்சை மிளகாய் ஒரு மூணு, நல்லா அரைச்சி வச்சுருங்க. ஒரு கரையில் எண்ணெய் ஊற்றி, நெய் கொஞ்சமும் எண்ணெய் கொஞ்சமும் ஊற்றி, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. ஏலக்காய் போட்டுக்கோங்க. நல்லா அது பொரிஞ்சோன்னே பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. நிறைய போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்ல ப்ரௌனிஷாக ஆற வரைக்கும் வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் அஞ்சாறு, அதை நல்லா மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதங்கணும், அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தக்காளியும் ஸ்லோலே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா குழையிற அளவுக்கு வதக்குங்க தக்காளி. மூடி வைங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு திருப்பி திறந்து திரும்பி நல்லா கிளறி விடுங்க. உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். எனக்கு ஒரு 20 நிமிஷம் தான் ஆச்சு இந்த பிரியாணி செய்ய. பிரியாணி இறால் கிரேவி ஒன்றா செஞ்சாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய போட்டுக்கோங்க. மட்டன் வந்து நல்லா அஞ்சாறு வாட்டி கழுவிட்டு நல்லா தண்ணி உதறிட்டு தயிர் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு பெசரி கழுவி பெசரி வச்சுருங்க. தயிரில் ஊறட்டும். அதுக்கப்புறம் அதை அரைச்ச விழுது போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, முந்திரி பருப்பு இந்த விழுதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதில் நல்லா கலர் மாறிடுச்சு. பச்சை கலராக இருந்தது நல்லா வதக்கி விட்டோன்னு நல்ல கலர் மாறி வருது. இப்போ தயிரில் ஊற வச்ச மட்டனை போட்டுக்கலாம். அதை
அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை அப்படியே குக்கரில் வச்சு இதை வந்து ஒரு 4 விசில் விடுங்க. தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் போட்டு வச்சுட்டேன். இப்போ ஒரு 4 விசில் வைக்கலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சா அடுத்த விசில் வந்துடும். அதுக்கப்புறம் இறக்கி வச்சுக்கலாம். இதை இப்போ இறால் கிரேவிக்கு தாளித்து விட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றியிருக்கேன், சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு நல்லா பொரிய விட்டுட்டு கொஞ்சம் கலர் மாறணும் சோம்பு, அப்போ தான் நல்லா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். சோம்பு பொரி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டோம்னா பச்சை மிளகாயும் கூடையே போட்டுக்கலாம்.